அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்மளே இந்த பதிவில் கொத்தவரை 10 அப்படிங்கிற நெல்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கொத்தவரை 10. இந்த நெல்ரகம் 1976 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் சீனியா 31 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் ஐஆர் 960 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் இணைத்து கலப் செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் 120லேருந்து 125 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நெல்ரகத்தோட தானியம் நீண்ட சன்னரக, அதாவது நீண்டு நடுதர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பெயராக வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகத்தை மிதமான நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களுக்கு சாகுபடி செய்ய ஏற்றதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை பெற்றிருக்குங்க. பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குழி நோய், தூங்கோ வைரஸ், இலை உரை கருகல் நோய் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் குஜராத் மற்றும் அதனையொட்டி உள்ள பகுதிகளில் அதிகமாக விளைவிக்கப்படுதுங்க. இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 5500 கிலோலேருந்து 7500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் 125 நாட்களில் அறுவடைக்கு தயாராவதனால மிக சிறந்த குறுவை நெல்லாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் கார் குறுவை நவரை சொர்ணாவரி ஆகிய 4 பட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த கொத்தவரை 10 அப்படிங்கிற நெல்ரகம் பற்றிய தகவல்கள். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல்ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.